விழுப்புரம் மாவட்டம் குமளமஞ்சல் ஸ்ரீநிவாசபுரத்தைச் சார்ந்த விவசாயி கே சோமு இவர் அம்மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் ஆலோசனையோடு தனது வேளாண்மையை விரிவுபடுத்த மேற்கொண்ட முயற்சியில் ஒன்றாக இயற்கை வேளாண்மை மாறிவரும் சூழலில் இயற்கை வேளாண்மை எவ்வகையில் சாத்தியமாகும் என கூற கேட்டபோது எனக்கு இளமை முதற்கொண்டே இந்த இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உண்டு அதற்கு என்ன காரணம் என்றால் பல்வேறு வேளாண் நூல்களை படிக்கும் பொழுது அதில் நஞ்சில்லா உணவு தயாரிப்பது நஞ்சில்லா உணவை உண்பது போன்றவை ஒரு நல்ல செயல்பாடு என்பது என்னுடைய மனத்தில் ஒரு ஆணித்தரமாக பதிந்தது அதனுடைய அடிப்படையில் தென்னை நடவு செய்தேன் அதன் பிறகு மா கொய்யா போன்ற அந்த பழமரங்களை நட்டேன் மாதுளை சப்போட்டா போன்ற பழமரங்களையும் நட்டேன் அது ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் பலன் கொடுத்த பிறகு அது வந்து அந்த ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி என்பதால் காய்ப்பு திறன் குறைந்த காரணத்தால் அந்த மரங்களை நாங்கள் மறுபடியும் மீண்டும் வெட்டி எடுத்துட்டு சுற்று பகுதியில் அந்த மரப்பயிர்கள் ஊடுபயிராக செய்ய ஆரம்பித்தேன் இந்த இயற்கை வேளாண்மை பற்றி அங்கு ஒரு ஆணித்தரமாக நிறைய அந்த வல்லுநர்கள் எடுத்துக்கூறியதனுடைய அடிப்படையில் என்னுடைய பண்ணையை முழுமையான ஒரு இயற்கை பண்ணையாக மாற்ற வேண்டும் என்று ஏற்பாடு செய்து முதலில் உயிர்வேலியை நான் என்னுடைய பண்ணையில் அமைத்தேன் அதாவது ஒரு அடுக்கு இரண்டு அடுக்கு மூன்று அடுக்கு என்று எந்த வெளிப்புற தாக்குதலும் என்னுடைய பண்ணைக்குள் வராமல் இருப்பதற்காக முதல்ல நான் உயிர்வேலி அமைப்பை ஏற்படுத்தினேன் அதன் பிறகு இந்த மெயின் கிராப்னு சொல்கிற அந்த பிரதான பயிரான தென்னையில் இந்த தென்னந்தோப்பு பூரா ஒரு காலத்தில் வந்து வெறும் தென்னை மரம் இருக்கும் மண்ணாக தான் இருக்கும் கொத்தி கொத்தி களை எடுத்துகிட்டு அழகாக கால் மடித்து வட்டம் போட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே உட்காந்துருப்போம் அந்த இடத்த நாங்கள் எதுக்குமே பயன்படுத்துவது கிடையாது கொக்கோ அன்னாசி வாழை இது போன்ற இந்த ஊடு பயிர்கள் மஞ்சள் போன்றதெல்லாம் வந்து இந்த தென்னந்தோப்பில் நான் பயிரிட ஆரம்பித்தேன் சரண்ட மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதில் மஞ்சள் பயிரிட்டோம் இப்போ தென்னையிலேருந்து ஒரு வருஷத்துக்கு இத்தனை தேங்காய்கள் வரும்னு ஒரு வரையறை நமக்கு இருக்குது இப்போ இந்த மஞ்சளை இதில் ஊடுபயிராக செஞ்சதால் எனக்கு வந்து ஆறு குவிண்டால் காய்ந்த மஞ்சள் கிடச்சிது அப்போது இந்த பண்ணையானது ஒரு தனி பயிரை பயிர்கின்ற பண்ணையே அல்ல இது வந்து ஒரு அந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் கோழி வளர்த்தோம் கோழியில் வகை வான்கோழி கோழி மற்றும் நாட்டுக்கோழிகள் புறா மற்றும் ஆடு மாடு போன்ற அனைத்து வகையான மீன் கொட்டை இருக்குது மீன் வளர்த்தோம் இப்போ இது மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கை இதை மாற்றி இதை செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த பண்ணையில் நீர் பாய்சிரோம் பீரியாடிக்கலாக ஒன்றுட்டு ஒரு நாளைக்கு அந்த ஜீவாமிரத கரைசலை தயார் பண்ணி இதை வந்து பன்னெண்டு பிளாட்டாக பிரிச்சிருக்கிறோம் ஒன்றுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிளாட்டுக்கு அதை பாசன நீரோட கொடுக்குறோம் முதல்ல நான் வந்து இந்த பூச்சி விரட்டியெல்லாம் கூட கலந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போது எக்ஸம்ஷனாக எப்பயாவது என்ன பண்ணுறோன்னு சொன்னால் தேமோர் கரைசல் தே அதாவது மோரும் தேங்காய் பாலும் சம அளவில் கலந்து ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் அடிக்கிறோம் அது வந்து ஒரு நுண்ணூட்ட சத்துக்காக அடிக்கிறது அதே மாதிரி மீன் அமிலம் தயார் பண்ணி எப்பயாவது மூணு மாதத்துக்கு ஒரு தரம் ஆறு மாதத்துக்கு ஒரு தரம் அடிக்கிறோம் அது நுண்ணூட்ட சத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுறதுக்கும் அந்த மீன் அமிலமானது கட்டுப்பாடு வருது அதை செய்கிறோம் இப்போ இந்த பண்ணையில் ஒருத்தவங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தாங்கன்னா அவங்க எந்த பொருளையும் வெளியில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது காய்கறியிலேருந்து அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாத்தையும் நம்ம விளைய வச்சுக்க முடியும் பத்து சாலை துவர விட்டோம்னா நம்ம வீட்டுக்கான துவர நமக்கு போதும் ஒரு அரகாணியில் நெல் விதைச்சி அறுத்தோம்னா நம்ம வீட்டுக்கான நெல் தேவை போதும் அப்போது ஒரு சிறிய ஒரு மூன்று நான்கு ஏக்கரில் ஒரு பண்ணை வச்சுக்கிட்டா ஒரு குடும்பமோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களோ குடும்பத்தை அண்டியவர்களோ நண்பர்களோ ரொம்ப சிறப்பாகவும் நல்ல காற்றையும் நல்ல சுற்றுச்சூழலையும் நல்ல நீரையும் நல்ல மண் வளத்தையும் உண்டு பண்ணி நம்ம சிறப்பாக வாழ முடியும் திருகே சோமு அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஆறு நான்கு மூன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க இன்றைய வேளாண் தொழில்நுட்பத்தில் நெற்பயிரை குலைநோய் இலை புள்ளி நோய் தண்டு அழுகல் நோய் ஆகிய மூன்று விதமான நோய்கள் தாக்குகின்றன இதில் நோய் நெற்பயிரினை தண்டு பகுதி கழுத்து பகுதி இலைப்பகுதி ஆகிய இடங்களில் தாக்கும் இலைகளில் புள்ளிகள் தோன்றும் மேலும் ஈரப்பதம் அதிகம் உள்ள போதும் இரவில் வெப்பநிலை குறையும் போதும் இந்த தாக்குதல் அதிகரிக்கும் இதனை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம் மேலும் இது பற்றிய பல தகவல்களை இப்போது நமக்கு விளக்குகிறார் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிர் நோயியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் என் ரஜினிமாலா அவர்கள் ஏற்படக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக பாக்டீரியாவினால ஏற்படக்கூடிய நோய் பாக்டீரியானால ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து பாக்டீரியா இலைக்கருகள் நோய் இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயை வந்து எப்படி நம்ம வந்து வயலில் வந்து இந்த நோய் தாக்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம் இதனுடைய அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இலையோட நுனி பகுதியில் வந்து ஒரு சிறிய புள்ளி வந்து முதல்ல வந்து தோன்றும் அந்த புள்ளி வந்து அப்படியே வந்து நோய் தீவிரமாகும் போது அப்படியே இலையுடைய இரண்டு ஓரங்களிலும் பரவி அப்படியே இலையிற ஒரு இலையோட இரண்டு ஓரங்களும் உங்களுக்கு வந்து கருகுன நிலைமையில் வந்து இருக்கும் சுருக்கமாக அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து ஆங்கில எழுத்து வீயை வந்து தலைகிலாம் கவுத்து போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து இலையோட இரண்டு ஓரங்களும் உங்களுக்கு வந்து கருகி வந்து இருக்கும் இந்த இலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிறிய வெண்மையான கூழ் போன்ற திரவம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இந்த வெண்மையான கூழ் போன்ற திரவம் வந்து வேறு ஒன்றும் கிடையாது தான் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா பாக்டீரியா நோயினால் நெல் பயிர் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக வந்து நெல் அதை விதை விதை நேர்த்தி செய்கிறதன் மூலமாக இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயை வந்து கட்டுப்படுத்தலாம் விதை நேர்த்தி வந்து நம்ம எதை கொண்டு அப்படி செய்யலாம் அப்படின்னா வந்து சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உயிர் எதிர்கொள்ளி அதாவது உயிரியல் முறையில் கிடைக்கக்கூடிய உயிர் எதிர்கொள்ளி இருக்குது இதை வந்து நம்ம பயன்படுத்தி விதையை நிறுத்தி செய்யணும் இதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு ஒரு கிலோ விதையை எடுத்துகிட்டு பத்து கிராம் சூடோமோனாஸ் எடுத்து அதில் வந்து லேசாக வந்து நீங்கள் வந்து தண்ணி தெளித்து விதையோட எல்லா பகுதிகளிலும் நீங்கள் வந்து பரவுகிற மாதிரி வந்து செஞ்சுட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நிழலில் வந்து உணர்த்திடணும் இப்போ நாளைக்கு வந்து அந்த விதையை வந்து நீங்கள் நடப்புகிறீங்க அப்படின்னா வந்து இருபத்தி நாலு நேரம் அதாவது முதல் நாள் வந்து இந்த விதை நிறுத்தியை செஞ்சு நீங்கள் நிழலில் உணர்த்திட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நாற்றங்காலில் இந்த விதையை வந்து நடலாம் அப்படி நடறதன் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இந்த பாக்டீரியா கருகல் நோய் வராமல் நம்ம தடுக்க முடியும் இதே நம்ம வந்து ஒரு பேக் ஒரு கெமிக்கல் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஹைட்ரசைடு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா கொல்லி மருந்து இருக்குது இந்த மருந்து வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிராம் வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு இதனோட ஒட்டும் திரவம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஐநூறு மில்லி வந்து சேர்த்துக்கணும் இது ரெண்டையும் கலந்து நம்ம தெளிப்பதன் காரணமாக என்னாகும் அப்படின்னா வந்து இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயை வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் அதாவது நச்சுயிரினால ஏற்படக்கூடிய நோய் அதாவது என்ன நோய் வந்து நச்சுயிரினால ஏற்படுது அப்படின்னா நெல் துங்குரோ நச்சுயிரி நோய் சரியா இதை வந்து ஏற்படுத்தக்கூடிய காரணம் நெல் துங்குரோ நச்சுயிரி தான் வந்து இதை வந்து ஏற்படுத்துது இதை வந்து காலையில் நம்ம எந்திரிச்சு வயல்வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நோய் தாக்கப்பட்ட நெல் பயிரின் எல்லாம் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது இல்லாமல் வந்து இலையின் நுனி ஃபுல்லாக அப்படியே வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும் இப்படி இருந்தது அப்படின்னாவே வந்து இந்த நெல் பயிர் வந்து இந்த தூங்குரோ நச்சுயிரி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த நச்சுயிரின் பொதுவாகவே வந்து நச்சுயிரி நோயை வந்து ஏதாவது ஒரு காரணி தான் வந்து பிறப்போம் அந்த வந்து ஒரு பூச்சியா இருக்கலாம் ஒரு பாக்டீரியாவா இருக்கலாம் ஒரு பூஞ்சானமாக இருக்கலாம் இந்த நச்சுயிரி நோயை எது பறப்புது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பச்சை தத்து பூச்சி தான் வந்து இந்த துங்குரோ நச்சுயிரி நோயை வந்து பரப்புது இந்த பச்சை தத்து பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இது ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி இது வந்து நெல்லில் உட்காந்து அந்த சாரை வந்து உறிஞ்சும்போது அந்த நோய் தாக்கப்பட்ட நெல்லில் உட்காந்து உறிஞ்சும் போது என்ன பண்ணால் சாற்றோடு சேர்ந்து உங்களுக்கு அந்த நச்சுயிரியும் உறிஞ்சிக்கும் அது வந்து பக்கத்தில் உள்ள நல்ல நெற்பயிரில் போய் உட்காந்து மறுபடியும் அந்த சாரை உறிஞ்சும் போது இந்த நச்சுயிரியை வந்து அந்த நல்ல அதாவது நோய் தாக்கப்படாத நெல் இருக்கு இல்லையா அதில் வந்து உள்ள விட்டுரும் இப்படியே வந்து வயல் முழுவதும் என்ன பண்ணும் இந்த தத்துப்பூச்சி இந்த நச்சுயிரியை வந்து பரப்பிடும் அதனால் நோய் பரவக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் இது வரைக்குமே வந்து இந்த நச்சுயிரி நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எந்த விதமான ஒரு கெமிக்கலுமே வந்து கண்டுபிடிக்கலை பிறகு எப்படி நம்ம வந்து இந்த நச்சுயிரி நோயை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இந்த நோயின் தாக்கம் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா நோய் தாக்கப்பட்ட அந்த செடியை நம்ம வந்து பிடுங்கி அழிச்சிடணும் அதாவது எரிச்சிடணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த நச்சுயிரியை பரப்பக்கூடிய காரணி என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம அழித்தோம் அப்படின்னா வந்து இந்த நச்சுயிரி நோயை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் இந்த துங்குரோ நோயை பொறுத்த மட்டும் எது இந்த நச்சுயிரி நோயை பரப்புது பச்சை தத்துப்பூச்சி அப்போ பச்சை தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்தினாவே நம்ம வந்து இந்த நச்சுயிரி நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்போ இது இந்த பச்சை தத்து பூச்சியை எப்படியெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரொஃபனோஃபாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது இந்த இந்த ப்ரஃப்னோஃபாஸ் பூச்சிக்கொல்லி மருந்தை ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருநூறு மில்லி அதோட இருநூறு மில்லி வந்து ஒட்டும் திரவம் கலந்து நீங்கள் தெளிப்பதன் காரணமாக இந்த பச்சை தத்து பூச்சியை நீங்கள் வந்து முழுவதுமாக அழிக்க முடியும் இப்படி இந்த பச்சை பூச்சி அழிச்சிட்டோம்னா இந்த துங்குரூ நோய் வராமல் நம்மளால் வந்து தவிர்க்க முடியும் இது வரைக்கும் நான் வந்து சொன்ன இந்த பூஞ்சான நோய்கள் பாக்டீரியா நோய் மற்றும் நச்சுயிரி நோய் அதாவது நெல்லில் ஏற்படக்கூடிய இந்த அனைத்து நோய்களுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நெல் பயிரிடக்கூடிய அனைத்து வேளாண் மண்டலங்களிலுமே வரக்கூடிய பொதுவான நோய்கள் ஆகும் அதனால் எல்லா பகுதியில் உள்ள விவசாய மக்களும் நான் இது வரைக்கும் சொன்ன மேலாண்மை முறைகளை சிறந்த முறையில் பின்பற்றி நெல்லில் ஏற்படக்கூடிய இந்த நோய்களை வந்து கட்டுப்படுத்தி வந்து மகசூல் எடுக்கலாம் முனிவர் என்ற ரஜினிமாலா அவர்களை ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்